நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில திருமதி யாழினி நந்தகுமார் அவர்கள் நமக்காக என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் சமைக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கு என்னலாம் சமைக்க? இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி வச்சு ரெண்டு ரெசிபி செய்ய போறோம். சூப்பர். ரெண்டுமே ட்ரெடிஷ்னலான ரெசிபி. ஓகே. ஒண்ணு வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ஓகே. இன்னொன்னு நாட்டுக்கோழி மிளகாய் வறுத்த கறி. நாட்டுக்கோழி தண்ணீர் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நல்லெண்ணெய், வரமிளகாய், அரிசி, துவரம்பருப்பு, உப்பு, சீரகம்.
கோழி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இந்த மசாலாவா அரைச்சுக்கலாம். கூட நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃபைனா பேஸ்ட் ஆயிருச்சு. இது நம்ம இப்படிதான் அரைக்கணும். இது அம்மியில அரைச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இத வந்து நம்ம இந்த நாட்டுக்கோழி வெந்துட்டு இருக்குல்ல அந்த தண்ணியில நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மசாலோட சேர்ந்து கோழி நல்லா வேகணும். ஓகே, இப்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம தண்ணி குழம்பு தானே செய்யறோம், அதனால தண்ணி கொஞ்சம் நிறையவே விடலாம். ஓகே, கோழி வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் நிறையவே தண்ணி விடலாம். வெந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம இந்த மசாலாவை போடுறோம். இது கூட சேர்ந்து அந்த மசாலாவோட சேர்ந்து பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்துல நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சு நம்ம இந்த குழம்புல கொட்டிடுவோம். இப்ப அந்த மசாலாவை நம்ம சிக்கன்ல போட்டதுக்கு அப்புறம் சிக்கனோட மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா பச்சை வாச போற அளவுக்கு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு இதுல கொட்டிடலாம். நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில தாளிச்சு உள்ள நம்ம கொட்டிடலாம். நாட்டுக்கோழினாலே நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்பதான் அதோட பிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழம்பு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விட்டுருக்காங்க ஒரு 10-15 நிமிஷம். அது மசாலாவும் நல்லா கறியில வந்து இறங்கிருக்கு. இந்த டைம்ல இன்னொரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பில போட்டு தாளிக்கிறாங்க. கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்ப கருவேப்பில போட்டுக்கலாம். நம்ம தாளிச்சு கொட்டிடுறோம். அவ்வளவுதான், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. சூப்பர். இப்ப நம்ம தண்ணி குழம்பு பண்ணிட்டோம், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இப்ப மிளகாய் வறுத்த கறி பண்ணலாம். ஓகே, மிளகாய் வறுத்த கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய், மஞ்சள் தூள், நாட்டுக்கோழி, மல்லித்தூள். அதுக்கு வந்து ஒரு பேன்ல வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எதுவுமே கிராமத்துல எல்லாம் செய்வாங்க இல்லையா? அதேதான், ரெண்டுமே வந்து ட்ரெடிஷனல் ரெசிபி தான் இது. ஓகே, நல்லெண்ணெய் விட்டு காஞ்சோன்னு சின்ன வெங்காயம். இதுக்கு எப்படின்னா எவ்வளவு நம்ம கறி போடுறோமோ அதுல முக்காவாசியாவது சின்ன வெங்காயம் போடணும். ஓகே, இப்போ 1 கிலோ நீங்க நாட்டுக்கோழி போடுறீங்கன்னா அதுல 1/4 கிலோ நீங்க சின்ன
கறியில எலும்பெல்லாம் குழம்பு வச்சுட்டு பீசஸ்லாம் நல்லா அந்த மாதிரி சுக்கா ஃப்ரை மாதிரி பண்ணலாம். ஆமா சுக்கா ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது அந்த எண்ணெயோட சேர்த்து அந்த சின்ன வெங்காயம் வரமிளகாயோட சேர்த்து கறி நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஓகே மூடி வச்சு நம்ம ஹைலியே கூட வேக வச்சிடலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வேகணும் இல்லையா, ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் வேகணும். ஓகே தண்ணி சுண்டுற மாதிரி இருக்கும் போதே எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே இப்ப நல்லா வணங்கிடுச்சு. நாட்டுக்கோழி தண்ணீர் குழம்பு செய்யும் முறை: வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் சீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அரிசி, துவரம்பருப்பு, மல்லித்தூள் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி அடுப்பை அணைத்துவிட வேண்டும். இந்த மசாலாவை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளவும். அரைத்த மசாலாவை வேக வைத்திருக்கும் நாட்டுக்கோழி தண்ணீரில் சேர்த்து அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட வேண்டும். நாட்டுக்கோழி குழம்பு நன்கு கொதி வந்ததும் மற்றொரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து குழம்பில் ஊற்றி பரிமாறினால் கிராமிய மனமிக்க நாட்டுக்கோழி குழம்பு தயார். மிளகாய் வறுத்த கறி செய்யும் முறை: வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து நன்கு வதக்கவும். வெங்காயம் ஓரளவு வதங்கியதும் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவிய நாட்டுக்கோழியை சேர்த்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி மூடிவிட வேண்டும். சுமார் 30 நிமிடம் ஆனதும் அதில் மல்லித்தூள் சேர்த்து வதக்கி இறக்கினால் பாரம்பரியமான மிளகாய் வறுத்த கறி தயார். ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு வந்து திருமதி யாழினி நந்தகுமார் அவர்கள் நாட்டுக்கோழி வச்சு ரெண்டு விதமான அற்புதமான கிராமத்து சமையல் நமக்காக செய்து காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.